பதியின் சித்தம் மீண்டும் அனுபூதி சமாஜத்திலிருந்து இந்த ஒரு வார காலமாக நம்ம அனுபூதி சமாஜத்திலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பகிர்ந்துட்டு வரோம். இந்த உலகமே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்மெல்லாம் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், நம்ம உடலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கணும், இதெல்லாம் வந்து எல்லா துறைகளும் பாதுகாப்பு அளித்துட்டு வராங்க. அதாவது பொதுப்பணித்துறை, அரசாங்கம், பொதுமக்கள், செலிப்ரிட்டிஸ் எவ்வளோ பேர், இது போல் எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ பாதுகாப்புகளை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு நம்மளும் வந்துட்டு விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ பாதுகாப்போடு நம்ம இருந்துட்டு வரோம். ஆனால் ஒரு சின்ன அச்சுறுத்தல் நமக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதுலேருந்தும் முழுமையாக விடுபடணுங்கிறதுக்காக தான் அனுபூதி சமாஜம் உங்களோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டு வரோம். இந்த சமயத்தில் உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக்கணும், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கணும், நம்மளை பற்றி முழுசாக எப்படி தெரிஞ்சுக்கணும், மனிதர்கள்னால் யார், எப்படி நம்மளை பாதுகாத்து வைக்கிறதுனால என்ன பலன், இந்த உடல், உயிர், நம்மளுடைய உச்சி தீபம் எனக்கூடிய இறையறிவு, இது மூன்றையும் பாதுகாத்து இந்த உலகத்தில் நம்ம வந்து நம்ம தேவைகளை எப்படி பூர்த்தி செய்துக்கணும், நம்மளுடைய அறிவு விரும்பக்கூடிய பேர் புகழை எப்படி நம்ம வந்துட்டு அடையணும், நம்மளுடைய இறை அறிவை எப்படி இந்த உலகத்தில் நம்ம பதிவாக கொடுத்துட்டு போகணும், இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசிகிட்ருக்கோம். இந்த அனுபூதி சமாஜத்துலேருந்து நம்ம போடுற வீடியோ எல்லா மக்களும் நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுறீங்க, லைக் போடுறீங்க, இதுக்காக வந்துட்டு சொல்கிற விஷயமே கிடையாது, நிராகரிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு சொல்கிற விஷயங்கள் கிடையாது. நான் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் சொல்லிகிட்ருக்கேன், இது வந்து மேற்கோள் கிடையாது, வரலாறு கிடையாது, இது வந்துட்டு ஒரு இறை அறிவு, இறை ஞானம். இது எனக்கு வந்தால் உனக்கு, உனக்கு வந்தால் அது எனக்கு, இது எல்லோரும் வந்துட்டு நம்ம சமநிலையாக உலக மக்கள் அனைவரும் ஒருத்தருக்கொருத்தர் ஒரு அன்போடு வாழக்கூடிய தன்மையே இதில் தான் இருக்குது, அந்த பரஸ்பரம் இதில் தான் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஆனால் இந்த சமயத்தில் இவ்வளோ பேர் நான் பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஆன்மீகத்தில் கொடுக்குற தகவல்கள்லாம் இந்த சமயத்தில் வேணாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதுன்னா என்ன பண்ணுவீங்க? இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது உடலால் உயிரால் உதவுறதுக்கு மேலே உதவிங்கிறதே எங்கே இருக்குன்னா இறைஞானம். அந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பகிர்ந்துட்டு வரோம், எப்படி உங்களுடைய உடலை பாதுகாத்துட்ருக்கணும். ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரை எழுப்ப முடியும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த சமயத்தில் நம்ம எந்த மாதிரியான உணவை எடுத்துக்கிட்டால், அதாவது இப்போ இந்த கொரோனா பாதிப்புன்னு நம்ம சொல்கிறோம், அப்போ இந்த சமயத்தில் எவ்வளோ பேர் வந்துட்டு எவ்வளோ பதிவு கொடுத்துட்ருக்காங்க. அனுபூதி சமாஜமும் உங்களுக்கு இறை அனுபூதியிலேருந்து நீங்கள் வந்துட்டு உணவோடு எப்படி வந்துட்டு அந்த சுக்கு மிளகு திப்பிலி எனக்கூடிய முப்பு மருந்தை கலந்து நம்ம வந்துட்டு உண்டோம் அப்படின்னா எந்த ஒரு வைரஸ் பாதகமும் இல்லாமல் இருக்கலாம். அதே போல் வந்துட்டு அதை லிக்விடாக நம்ம வந்துட்டு பனவெல்லாம் சேர்த்து அந்த சுக்கு மிளகு திப்பிலியை வந்துட்டு சமநிலையாக அதை வந்துட்டு அரைச்சி ஒரு டம்ளருக்கு ஒரு சிட்டிகை அளவு சேர்த்து பனவெல்லாம் சேர்த்து மஞ்சத்தூள் கலந்து கொதிக்க விட்டு நம்ம குடித்தோம்னா ஒரு டீ காஃபி மாதிரி காலை மாலை குடிச்சிட்டு வந்தால் அது எப்படி உடலை வந்து பாதுகாக்கும், அதே சமயத்தில் நம்ம வந்துட்டு எப்படி நல்லது கெட்டதை எப்படி சரியாக சிந்திக்கணுங்கிறத நம்ம லலாடம் இயக்கம் மூலமாக, இந்த லலாடம் அப்படிங்கிற இயக்கத்தை அனுபூதி சமாஜத்திலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை செய்து பார்த்தா எப்படி நம்ம வந்து ஒரு நல்லது கெட்டதுனா எப்படி சிந்திக்கலாம், நம்மளுடைய அனுபவம், அறிவு, இறையறிவு, இது மூணு வேலை செய்கிறதுனால இந்த சமயத்துலன்னு இல்லை, எப்போவுமே அது நல்லது, ஆனால் இந்த சமயத்துக்கு இது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது நிறைய பேர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க, சிலர் அக்செப்ட் பண்ணிக்கல, ஆனால் இதுக்காகலாம் நம்ம போடலை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலக சமநிலை என்பதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மீதி பேர்லாம் அப்படியே விட்டுருங்க.
உலக சமநிலையை யாரும் மாற்ற முடியாது. உலக சமநிலை என்பது சத்து வித்து பதறு. அதாவது ஒரு வித்து விருட்சமாகணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு சத்தும் வேணும், அதுக்கு பதரும் வேணும். அப்படி இந்த உலக சமநிலையே அப்படிதான் இயங்கிகிட்ருக்கு. ஒரு ஞானி இந்த உலகத்தில் வந்துட்டு உருவாகணும் அப்படின்னா ஒரு அஞ்ஞானி எனக்கூடிய அவனை உசுப்பேற்றக்கூடிய அவனை இகழக்கூடிய புகழக்கூடிய அஞ்ஞானி விஞ்ஞானி ரெண்டு பேரும் இருந்தால் தான் ஞானிங்கிறவனே ஒருத்தன் வந்துட்டு இங்கே உரு பெறுவான். அப்போது அஞ்ஞானியும் விஞ்ஞானிக்கும் வந்துட்டு நான் இந்த பதிவு வந்து நான் போடலை. இந்த பதிவுகள் என்பது யார் எடுத்துக்கொள்வாங்களோ அவங்களுக்கு தான். யார் தன்னுடைய உடல் உயிரை பாதுகாத்து ஒரு அவேர்னஸோடு எப்படி இருந்து இந்த உலகத்தில் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு பேர் புகழ் அடைந்து எப்படி வந்துட்டு இறை அறிவை இந்த உலகத்துக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்காக கூட போடக்கூடிய பதிவு இது. அதனால் மீதி உள்ளவங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க, பாவம் அப்படியே இருங்க நீங்கள். ஏன்னா நீங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த உலக சமநிலைக்கு எல்லோருடைய நன்மையும் வேணும் இங்கே. அதனால் அவங்கவுங்க அவங்கவுங்க அப்படியே இருங்க. உலக சமநிலை எப்பவுமே நல்லா இருக்கணும். சமநிலை இருந்தால் தான் நம்ம எல்லாம் பாதுகாக்கப்படுவோம். அதனால் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மூன்று அறிவை பயன்படுத்திக்கணுமோ அவங்க இந்த கொரோனா பாதிப்புலேருந்து வெளியில் வாங்க. புதுமையான வாழ்க்கையை நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இது வந்துட்டு ஏதோ ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அனுபூதி சமாஜம் இந்த கொரோனா பாதிப்புலேருந்து வரக்கூடிய மக்கள், பாதிப்புலேருந்து வெளியில் வர்ற மக்களுக்கு ஒரு புது வாழ்க்கை முறை இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு முழுமையான சப்போர்ட் அனுபூதி சமாஜம் கொடுக்கும். அதில் இந்த மாதிரி இறையறிவை தான் தேவைகளை பூர்த்தி செய்துக்கணும், தன்னுடைய அறிவு காணக்கூடிய பேர்புகளை அடையணும். இறையறிவு இந்த உலகத்தில் நான் பதிவு பண்ணணும்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த புது வாழ்க்கைக்கு அவங்க வந்துட்டு அடி எடுத்து வைத்தா போதும். மீதி உள்ளவங்க வந்துட்டு எல்லா வீடியோ பார்க்குற மாதிரி அப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு போங்க, ஒன்றும் தப்பில்லை. ஏன்னா இது வந்து உங்களுடைய லைக்குக்காக, உங்களுடைய ஷேருக்காக, உங்களுடைய நாட் அக்செப்டேஷன் அப்படிங்கிறதுக்காக நான் போடலை. இது இறை ஞானம். அது எங்கிருந்து வந்தாலும் இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா இந்த இறைஞானம் அப்படிங்கிறதையே நான் சில விஷயங்கள் வந்து கேள்விப்படுறேன். அதையே வந்து ஒரு சுயநலம்னு சிலர் பேசுகிறாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்க, அதாவது எதெல்லாம் நம்ம பொது நலம்னு சொல்கிறோமோ அதை அவங்க அப்படியே சுயநலமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு இறைவன் மனிதனை படைக்கிறது ஒரு சுயநலம், மனிதர்கள் அறியாமை இயலாமையில் அடுத்தடுத்து தன்னுடைய சந்ததிகளை உண்டு பண்ணுறது சுயநலம், அந்த சந்ததிகள் தன்னிலை அறியாமல் வாழ்கிறது சுயநலம், அந்த தன்னிலை அடையணுங்கிறதுக்காக தனக்கு நிகரான சக்தியை திருமணம் பண்ணுறது சுயநலம். இப்படி எல்லா விதத்தையும் எதெல்லாம் பொது நலமோ அதை சுயநலம்னு இந்த மனிதர்கள் அறிவால் சிந்திக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது இறைஞானம் செயல்பட்டாதான் பொதுநலம் என்னன்னு தெரியும். நம்ம பொதுநலமாக மாறணுங்கிறதுக்காக எல்லா வித முயற்சிகளும் நமக்காக கொடுக்கப்படுது. கடவுள், நம்ம அம்மா அப்பா, நம்ம குடும்பத்தை தழைக்க வந்த நம்ம மனைவி, நம்மளுடைய குழந்தைகள், இது எல்லாமே பொது நலம். அதுதான் அனுபூதி தத்துவம். இது தெரியாமல் நம்ம வந்துட்டு அறிவால் ஆயிரம் ஆலோசித்து அறிவால் ஆயிரம் ரிசர்ச் பண்ணி எல்லாம் தப்பு தப்பாக சொல்ல வேண்டாம். அதனால் இந்த சமயத்தில் உங்கள் உடல் உயிரை பாதுகாக்குங்க, பாதுகாத்துக்கோங்க. எல்லா தொற்றுலேருந்தும் இந்த நோய் தொற்றுலேருந்தெல்லாம் வெளியில் வாங்க. புதிய வாழ்க்கை முறை இருக்குது. அந்த வாழ்க்கை முறை என்னங்கிறத நம்ம இந்த 144 தடை உத்தரவெல்லாம் முடிந்த பிறகு
அனுபூதி சமாஜம் வெளியிடும், உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதில் உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்து கொள்ளுங்க, உங்களுடைய அறிவை வெளிப்படுத்துங்க, உங்களுடைய இறைஞானத்தை இந்த உலகத்துக்கு நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இது ரெண்டும் பூர்த்தி செய்து முடித்து மூணாவதாக இறைஞானத்தை பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இங்கே எல்லா மக்களுக்கும் எல்லாமே போய் சேரணும், அதுதான் அனுபூதி சமாஜத்துடைய எண்ணம். போதும், நம்ம உடலாக இருந்து, அதான் மனம்னு நான் சொல்கிறது, மனமாக இருந்து நமக்கு எனக்கு எனக்குன்னு யோசித்ததெல்லாம் போதும், அறிவாக இருந்து என்னை சார்ந்தவர்களுக்கு நான் சிந்தித்ததெல்லாம் போதும். இறைஞானம் எல்லாருக்குள்ளேயும் பெருக்கெடுத்தா இன்றைக்கி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் சொல்லுவீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு அள்ள வேண்டிய விஷயத்தெல்லாம் கிள்ளிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு கிடைக்கலையோ கிடைக்காதோ கிடைக்காதோன்னு நாளைக்கு வந்துட்டு நம்ம எடுத்து வைக்கணும். நமக்கு நமக்குங்கிற எண்ணம், அது அந்த அனுபவமும் அந்த மனமும் அறிவும் செயல்பட்டு அவ்வளோதான் இருக்கும். என்றைக்கு இறை அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்குதோ எங்கே போனாலும் எந்த அச்சமும் இல்லை, நமக்கு தேவையானது தானே வந்து சேரும், எல்லா மக்களுக்கும் இது போய் அடையணும் அப்படின்ற எண்ணம் ஊற்ற எடுக்கும். அதனால் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு தேவை பக்தன் இல்லை சித்தன் இல்லை, ஜீவ முக்தன், அதாவது அனுபூதி மக்கள். அவங்களால மட்டும்தான் உலக கடமை செய்ய முடியும். மனமாகவே இருக்கிறவன் பக்தன் ஆயிடுவான், அறிவாகவே இருக்கிறவன் ஆயிரம் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி சித்தனாயிடுவான், பெதற்றுவான், எல்லாரையும் கூப்பிட்டு திட்டுற மாதிரியும். ஏன்னா அந்த மனம் எனக்கூடிய அகங்காரமும் அறிவு எனக்கூடிய ஆணவமும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இப்படி செயல்படும். அவன் இறைஞானம் செயல்படும் போது இதனுடைய இன்பேலன்ஸ் இப்படி மனமாகவும் அறிவாகவும் செயல்படும். ஆனால் மனம் அறிவு இது ரெண்டுத்துக்கும் தேவையானதை செய்து கொடுத்து இறைஞானம் செய்யும்போது முழுமையாக இந்த உலகத்தில் அவனால் உலக கடமை செய்ய முடியும். அப்போது பக்தனாகவும் சித்தனாகவும் இருந்து நம்ம மடிஞ்சிடாமல் நம்மளுடைய உடல், உயிர், நம்மளுடைய உச்சி, இதனுடைய மூன்றினுடைய விருப்பத்தையும் நம்ம இங்கே நிறைவேற்றி கொடுப்போம். வந்த வேலையை முழுமையாக முடிப்போம். எப்போவுமே முழு திருப்தியோடு வாழ்வோம். எல்லாமே நம்ம கையில், நம்ம வச்சது தான் எல்லாமே அப்படிங்கிறது இருக்கும்போதே நம்மளுக்கு பெரும் மகிழ்ச்சி. நம்மளை தாண்டி எதுவும் நடக்காது அப்படிங்கிறதே நமக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம், தெம்பு, அந்த அனுபூதி தத்துவத்தில் இருக்குது. தந்தையின் வித்து தாயின் சத்து கொண்டு கருவில் வளர்க்கப்படுகிறது குழந்தை, உலக மக்கள் அனைவருக்கும் ஆண்டவன் ஒருவரால் உச்சியில் ஏற்றப்படுகிற தீபம், அந்த தீபத்தை அணையாமல் காத்து கொண்டிருக்கிறது காற்று. அதனால் இது யாருக்கு புரியுதோ, எந்தெந்த மக்களுக்கு இது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்ம வந்துட்டு புரிய வைப்போம். அது யாருக்கு புரியுதோ அந்த மனிதர்கள் பக்தனாகவும் சித்தனாகவும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு முக்தனா, மூன்று தீயை கண்டவர்களுக்கு பேர் முக்தன். ஆண் பெண் பாகுபாடு இல்லை. இன், அதாவது மூன்று சொல் இன்னுக்கு, மூன்று சுழி இன்னுக்கு ஒரு பொருள் இருக்குது, ரெண்டு சுழி இன்னுக்கு ஒரு பொருள் இருக்குது. அது தெரியாமலே இங்கே வந்து மாணவன், மாணவி, இறைவன், இறைவி அப்படின்னு சொல்லி நம்மளாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். முக்தன் அப்படின்னாலே ரெண்டு பேருக்குமே அது பொருத்தம்தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கான விளக்கத்தை, நீங்கள் எப்போ வர்றதுனாலும் நீங்கள் அனுபூதி சமாஜத்துக்கு வரலாம், இல்லை நான் உங்களை தேடி இப்படி இந்த காணொளி மூலமாக எந்த நாளும் அனுபூதி சமாஜம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து உலக சமநிலைக்காக, வேண்டா வெறுப்பாக யாரும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கோங்க, அள்ளிக்கோங்க, கிள்ளிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. உலக சமநிலை, வித்து சத்து பதறு, மூணு இந்த உலகத்தில் தேவை. அதனால் நம்ம கொடுக்கறது சத்துக்கும் வித்துக்கும். பதியன் சித்தம். ஓம் பதியன் சித்தம்.